ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்போல்லாம் உடற்பயிற்சியை தவிர்க்கணுன்றத பற்றி நாம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஜிம்மே கதின்னு கிடக்கிறவங்க கட்டாயமாக இந்த வீடியோவை பார்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். உடலுக்கு உடற்பயிற்சின்றது ரொம்ப அவசியம்தான். ஆனால் அந்த பயிற்சியே அளவுக்கு அதிகமாச்சுன்னா நோயாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே எப்போதெல்லாம் உடற்பயிற்சி தேவையில்லைன்றதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். தலைவலியோ இல்லை ஜுரமோ இல்லை சளி பிடிச்சிக்கினாலோ உடற்பயிற்சி செய்கிறத நிறுத்திட்டு ஜிம்முக்கு போகிறத தவிர்க்கணும்னு நான் சொல்லலை. உடல்நலம் நல்லா சீராக இருக்கும்போது ஜிம்முக்கு போங்க. உடல்நலம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கட்டாயமாக ஜிம்முக்கு போகிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி களைப்பாவோ இல்லை டென்ஷனாவோ இருக்கக்கூடிய நேரங்களில் உடற்பயிற்சி செய்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நல்லா ரிலாக்ஸாக அமர்ந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுங்க, அதை ஏதாச்சும் செய்யுங்க. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி டைமில் டிராயிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து பாட்டு கேட்க பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊரை சுத்த கூட பிடிக்கும். இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எதை செஞ்சால் நம்மளோட மனசு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்குமோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி உடலில் ஏதாச்சும் காயங்கள் ஏற்பட்டிருக்கும் போது அந்த காயத்தை நீங்கள் பெருதுபடுத்தாமல் நீங்கள் பாட்டுக்குன்னு ஜிம்முக்கு போகிறது ரொம்பவே நல்லது கிடையாதுங்க. கட்டாயமாக இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஜிம்மை தவிர்க்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இன்ஜுரி இருந்தால் நம்மளால் இந்த ஒர்க் அவுட்டை பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு. இல்லை நான் வந்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த இன்ஜுரியால் எனக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாம பாட்டு போயிட்டு மாங்க மாங்கன்னு ஒர்க் அவுட்டை போட்டு நம்ம நார்மலாகவே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாலே நம்மளோட மசிலில் சின்ன சின்ன இன்ஜுரிஸ் உள்ள ஏற்படும். ஆனால் அது வந்து நம்மளோட பிஃபோர் ஆஃப்டர் ஃபுட்டை பொறுத்து அது வந்து நார்மலாக மாறிடும். பட் ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஜுரி, அதாவது கால்லையோ இல்லை கையிலோ ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி இருக்கலாம், ஏதாவது வீக்கம் இருக்கலாம், எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனையின் போது நாம வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதை ரெகுலராக பண்ணணும்னு சொல்லிட்டு போனால் இது பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து உங்களோட இன்ஜுரி ரொம்ப பெருசாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகாமல் அந்த காயம் குணமடைஞ்ச பிறகு போகலாம். அதே மாதிரி ஜிம்முக்கு போகிற நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு நாள் நைட்டில் வந்து பார்ட்டிக்கு போயிட்டு ஏதாவது நல்லா சரக்கடிச்சுட்டு இருப்பாங்க. மப்பே தெரியாத நேரத்தில் ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் கட்டாயமாக இதை தவிர்த்தே ஆகணும். நீங்கள் நல்லா தெளிவாக இருக்கும்போது தான் ஜிம்முக்கு போகணும். சரக்கடிச்சுட்டு லைட்டாக போதையில் இருக்கும்போதோ இல்லை வந்து இந்த மாதிரி சமயங்களில் ஜிம்முக்கு போகாதீங்க, உடற்பயிற்சி செய்யாதீங்க. இது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் எதுவுமே உங்களுக்கு வேலைக்கு ஆகாது, ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கினீங்கனாலே உங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் தூங்குறது தப்பில்லை. அதனால் இந்த மாதிரி டைமில் நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. உடற்பயிற்சி செய்கிறதுன்றது உடலோட ஆரோக்கியத்துக்கு தான். அதனால் அந்த உடலே ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும்போது உடற்பயிற்சி தவிர்க்கிறது நல்லது தாங்க. அதனால் வந்து எந்த மாதிரி நேரத்தில் உடற்பயிற்சி தவிர்க்கணுன்றதை பற்றி கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சமயங்களில் ஜிம்முக்கு போகிறத தவிர்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ சரியான நேரத்தில் ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யுங்க, உங்களோட உடம்பு ரொம்பவே ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஜிம் சார்ந்த நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே நேரத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.